கொட்டுகோஸ் சில்லி செய்யலாங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஜார் எடுத்துருக்கேன், மசாலாலாம் போட்டு அரைச்சிக்கலாம். நாலு பட்டை, மூணு கிராம்பு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, பெரிய சைஸ் செஞ்சு கட் பண்ணி எடுத்துருக்கேன். பூண்டு ஒரு 10-12 பல், சோம்பு ஒரு ஸ்பூன், கசகசா நீர் என்கிட்ட இல்லை, நீங்கள் இருந்து போட்டு அரைச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு. அரைச்சி எடுத்தாச்சுங்க. நான் ஒரு 1/2 கிலோ கோஸ் நீல நிலமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு, மைதா மாவு 3 ஸ்பூனு, முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இந்த வெள்ளைக்கரு போடுறதுனால நான் மசாலாலாம் எண்ணெயில் பிரியாமல் இருக்கும், அதனால தான் நான் போடுறேன். சால்ட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. எவ்வளோ இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க, மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. சிக்கன் சில்லி மசாலா நான் வந்து 3/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டுக்கோங்க, காரம் பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. அரிசி மாவு 2 ஸ்பூனு, என்கிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை, அதனால் நான் அரிசி மாவு போடுறேன். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிறதா போட்டுக்கலாம். இதை கலந்துடலாங்க. இப்போது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பைனிங் பத்தலாம், அதனால் நான் இன்னும் 1 ஸ்பூன் மட்டும் மைதா மாவு போட்டுக்கிறேன். நான் கலருக்காக 1 பிஞ்ச் கலர் பொடி போட்டுக்கிறாங்க. உங்களுக்கு தேவையான போட்டுக்கோங்க, இல்லை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் ஊறுட்டங்க. அரை மணி நேரம் ஊறிச்சுங்க. நான் தண்ணியே எதுவுமே சேர்த்தலை, மசாலா மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிருங்க இல்லையா, அதுவே பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். நீங்கள் தண்ணியில் அதை ஊற்றிடாதீங்க. இப்போ நான் தண்ணி அதிகமாக இருக்கல, கொஞ்சம் நான் அரிசி மாவு வந்து லாஸ்டில் கொஞ்சம் போடுவேன். எப்போயுமே எந்த சில்லி போட்டாலும் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவோ அரிசி மாவோ லாஸ்டில் கொஞ்சம் போட்டு போடுங்க, நல்லா மொறுமொறுப்பு இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் நான் அது கொஞ்சம் அதிகமாக போடுறேன், எனக்கு தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால. எண்ணெய் காஞ்சிடுச்சு, இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த பப்புள்ஸ்லாம் அடங்கட்டங்க, 5 நிமிஷம் பொறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப தீ அதிகமாக வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வறுத்து எடுங்க.